இடைத்தேர்தல் சாக்கடை தேர்தல் என்றும் அதிலெல்லாம் நிற்கமாட்டோம் என்றும் பேசிய இவிகேஎஸ் இளங்கோவன் தற்போது எதற்காக தேர்தலில் நிற்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு போட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தல் என்று ஒரு சாக்கடை தேர்தல், அதை நாங்கள் விரும்பவே இல்லை, நாங்கள் நிற்கவே மாட்டோம், அது பூரா பணமலம் தான் வெற்றி பெறும், எனவே இதில் வந்து இதெல்லாம் அளவுகோல் கிடையாது அப்படின்னு அவரே சொல்லி அவர் நிற்க எதுக்காக எப்படி நிற்கிறாருன்னு தெரியல. அவர் தான் பேசுனது இதில் பணபலம் தான் நீ வெற்றி பெறும், ஆளுங்கட்சி எந்த கட்சி இருக்கோ அதான் வெற்றி பெறும்னு அப்படியெல்லாம் பேசினார், முன்னால் பேசுனது. இன்றைக்கி அவரே நிற்கிறாருன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி ஒரு வேளை நினச்சி கணக்கு போல நிற்கிறாரான்னு தெரியல. ஆளுங்கட்சியாக இருக்குது, நம்மளை கரை சேர்த்துருவாங்கன்ட்டு. கரை சேர்க்குறதும் கரை சேர்க்காததும் மக்கள் கையில் இருக்குது, ஓட்டு கை மக்கள் கையில் இருக்குது, ஆட்சி கை ஆட்சியாளர் கையில் இல்லை, அதை அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன்.